வணக்கம், ஜெயம் அக்கவுண்ட்ஸ். இது உங்கள் யூடியூப் சேனல். இன்னைக்கு பிளஸ் ஒன் அக்கௌண்டன்சி கிளாஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இஷ்யூ பண்ணியிருக்கிற புக்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ நம்ம அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு வர போறோம். சரி, இந்த அக்கௌண்டன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம மீதி சப்ஜெக்ட் பத்தி தான் பார்த்துருப்போம், நம்ம அக்கௌண்டன்சி பத்தியே பார்த்துருக்க மாட்டோம். ஒன்னாவதுல இருந்து டென்த் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்கௌண்டன்சி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே பார்த்துருக்க மாட்டோம். இந்த அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் எதுக்காக அப்படின்னா, பிஸ்னஸ்ல எப்படி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த அக்கௌண்டன்சி அப்படிங்கிற சப்ஜெக்டை எடுக்கிறோம். அதுக்காக தான் அவங்க சப்ஜெக்ட்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அக்கௌண்டன்சினா என்ன, அதில் என்னென்னலாம் இருக்கும், அதில் ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதணும், முதன்மை பதிவு எடுக்கலாம், ஜேர்னல் என்ட்ரி அதான் முதன்மை பதிவு எடுக்கல், அதை எப்படி எழுதணும், அதை பேரடில் எப்படி எழுதணும், இருப்பாய்வு எப்படி கொண்டு வரணும், எது இதெல்லாம் துணை எடுக்கல், இதெல்லாம் பிஸ்னஸுக்கு எப்படி யூஸ் ஆகுது, வங்கி சரிக்கட்டும் பட்டியல்லாம் என்ன, அதில் நம்ம வந்து ஒரு என்ட்ரியை தப்பாக போட்டோம் அதை வந்து எப்படி திருத்துறது, பிஸ்னஸுக்காக நிறைய நம்ம வந்து பொருட்களை வாங்குவோம் அது தேய்மானம் ஆகும் அதை எப்படி கணக்கிடுறது, எப்படி வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் எப்படி, இன்னும் ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் எப்படி, தனிநபர் எப்படி வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்க என்னென்னலாம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அதாவது இறுதி கணக்குகள் அப்படின்னா என்ன, தனியார் வாரியத்தில் அது பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம், ரொம்ப டெப்த்தாக பார்க்க போகிறோம். அதெல்லாம் அவங்க இதில் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த பிகாம் படிக்கிறதுனால என்னென்னலாம் யூஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிகாமில் படிக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா, கல்வி வாய்ப்புகள் எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படின்னா, பிகாமில் இளங்கலைன்னு இருக்குது, அதாவது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் வந்து இது இங்கிலீஷில் சொல்கிறோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், இளங்கலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியல, நம்ம எப்போதுமே டங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருக்கோம், அதனால் ஈஸியாக இதெல்லாம் தெரியறதுக்காக என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த காமர்ஸ் குரூப் எடுக்கிறதுனால என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாம் படிக்கலாம், பிகாமில் ஹானர்ஸ்னு இருக்குது, அடுத்து பார்த்தோம்னா அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு இருக்குது, கோஆப்ரேட்டிவ்னு இருக்குது, அது கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னு இருக்குது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, அதாவது பிகாம்லேயே இவ்வளவும் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் இவ்வளவும், பிகாம் ஜென்ரல்னு இருக்குது, அது மாதிரி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னு இருக்குது, பேங்கிங் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ அப்படின்னு இருக்குது, பிபிஎம்னு இருக்குது, பேச்சுலர் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குது, அடுத்து பார்த்தோம்னா மாஸ்டர் டிகிரி இருக்குது, இல்லை ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் எல்லாம் இருக்குது, கரஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நார்மலாக உள்ள ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் உள்ள கோர்சஸ். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்னென்ன, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அதாவது ஆடிட்டர்ஸ் அப்படிங்கிறோம்ல அது, அடுத்து வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னு இருக்கு, எப்படி வந்து மைண்ட்ஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, இதெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இதெல்லாம் இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா நம்மளே இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, கம்பெனி செக்ரட்டரிஷிப் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ப்ளஸ் ஒன் படித்தால் இதெல்லாம் இந்த மாதிரி கோர்ஸ்க்கெல்லாம் நம்ம போகலாம், பிஎஸ்சி படித்தா நர்சிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பிகாம் படிக்கலாம். பிகாமில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, நம்மளுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த கோர்ஸ் வேணாலும் போகலாம். காமர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே என்ட்ரா ஆகிறோம், இதில் வந்து இவ்வளோ கோர்சஸ் இருக்குது. ஓகேவா, அதனால இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். அடுத்து பார்த்தோம்னா சிஐஎம்ஏன்னு இருக்குது, சிஐஎம்ஏன்னா என்னென்னா சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, அடுத்து ஏசிசிஏ அப்படின்னு இருக்குது, அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது யூகேல இருக்குது, அடுத்தது பார்த்தோம்னா சிபிஏ சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் அப்படின்னு இருக்குது, இது எங்கே இருக்குன்னா இது யூஎஸ்ஏல இருக்குது, அது யுனைடெட் கிங்டமில் இருக்குது, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது, இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ். அடுத்து பார்த்தோம்னா சிஎஃப்பி அப்படின்னு இருக்குது, சர்டிஃபைட் ஃபினான்சியல் பிளானர் அப்படின்னு இருக்குது, இதுவும் யூஎஸ்ஏல இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ், காமர்ஸ் பேச்சுலர் கோர்ஸில் என்னென்னு பார்த்தோம், அடுத்து வந்து மாஸ்டர் கோர்ஸில் என்னென்ன இருக்குன்னா எம்காமில் பார்த்தோம் அப்படின்னா எம்காம்னா மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற இதில் படிக்கலாம், பிகாம் முடிச்சுட்டு அடுத்து எம்காம் படிக்கிறோம், அடுத்து அதுலேயும் பார்த்தோம்னா பிகாமில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே மாஸ்டர்லேயும் இருக்கும், பிகாம்ங்கிறது பேச்சுலர் டிகிரி, எம்காம் அப்படிங்கிறது மாஸ்டர் டிகிரி, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக உள்ள மாஸ்டர் டிகிரிஸ் இதெல்லாம். எம்காமில் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, பிகாம்லேயும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கும், எம்காம்லேயும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கும், அதே மாதிரி இன்டெகிரேட்டட் பிஸ்னஸ் பேங்கிங்னு இருக்குது எம்காமில், பிகாமில் வந்து பிஸ்னஸ் கோஆப்ரேட்டிவ் படித்தோம்னா எம்காம்லேயும் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத படிக்கலாம், பிபிஏ அப்படிங்கிறது வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிபிஏன்னு படிப்போம், அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா பிபிஏ முடிச்சுட்டு அடுத்து இங்கே எம்பிஏ படிப்போம், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது படிப்போம். இந்த எம்பிஏல எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஸுன்னு இருக்குது, மார்க்கெட்டிங்னு இருக்குது, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்டு அண்டு சேல்ஸ்மேன்ஷிப்னு இருக்குது, எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர் ஆஃப் லேபர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இவ்வளோ கோர்சஸ் இதில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பிகாம் படிக்கிறவங்களுக்காக உள்ள கோர்சஸ், ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் காமர்ஸ் படித்து வரவங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நம்ம படிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தோம்னா ஐஏஎஸ்க்கும் பிகாமும் இல்லை எம்காம் முடிச்சுட்டு அங்கே போகலாம்,
இந்தியன் போலீஸ் சர்வீஸ் போகலாம், ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் போகலாம், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் போகலாம், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் போகலாம், பிஎட் பண்ணலாம், எம்எட் பண்ணலாம், பிஜி டிப்ளமோ பண்ணலாம். இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எம்ஃபில் பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம், டாக்டரேட் அப்படிங்கிறோம்ல அதுதான் பிஹெச்டி அப்படிங்கிறது, எம்ஃபில் அப்படிங்கிறது ஃபிலாசபி அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து பிளஸ் ஒன் படிச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் இவ்வளவும் படிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்தியாவுக்குள்ளார. சரி, இதை படிச்சுட்டு என்னென்ன வேலைக்கு போகலாம், இது எல்லாம் படிச்சிட்டோம், இதில் ஏதோ ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா என்னென்ன போகலாம், அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்டாக போகலாம், ஆடிட்டிங்காக இருக்கலாம், ஆடிட்டருக்கு அசிஸ்டண்ட்டாக போகலாம், முதலீட்டு ஆலோசகராக போகலாம், அடுத்து நிதிநிலை ஆலோசகர் ஃபினான்ஷியல் அட்வைசராக போகலாம், வரி ஆலோசகராக போகலாம், பட்டய கணக்காளராக போகலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு பார்த்தோம், அடுத்து நிர்மச் செயலாளர் அதாங்க கம்பெனி செயலட்ரிஷின் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து இதில் இருக்குது, சின்ன சின்னதாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. நீங்கள் வந்து நீட் எழுதிட்டு இதுக்கு தான் போகணும், டாக்டராக தான் போகணும், இன்ஜினியர் தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ கோர்சஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு. அதாவது காமர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரி, இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து அதான் தொழில் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை இதிலெல்லாம் இருக்குது. கம்பெனி செயலட்டர்ஷிப் அப்படின்னு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது கோயம்புத்தூர் மாதிரி பெரிய மெட்ரோபாலிட் சிட்டியில் மேக்ஸிமம் இருக்கும். இப்போ கும்பகோணத்தில் கூட இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு ஒரு இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது வந்து கும்பகோணத்தில் வச்சுருக்காங்க. அடுத்து சிவகாசி இது மாதிரிலாம் இருக்குது. காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, நெய்வேலி இது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. படித்தால் இவ்வளோ பிகாம் முடிச்சுட்டு அடுத்து போகிறதுக்கான இவ்வளோ கோர்சஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஒன் காமர்ஸ் குரூப் எடுத்தால் இவ்வளோ யூசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். மீதி என்னென்னலாம் இருக்குது இது இந்த சப்ஜெக்டுக்குள்ளார நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம ஏன் அக்கௌண்டன்சின்னா என்ன, அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அது வந்து அதனுடைய இலக்கணம் என்ன, அது எதனால் அதை பயன்படுத்துகிறோம், அதனால் யூஸ் என்ன, யார் யாருக்கு இதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன, பொதுமக்களுக்கு என்ன, அதை நடத்த அந்த தொழிலுக்கு பணம் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு என்ன, இதெல்லாம் அப்படியேங்கிறது நம்ம பின்னாடி வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலை ரெகுலராக பாருங்கள், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.